அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றிய மலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, விரைவில் உள்ளாட்சி துறையினுடைய ஊரகப் பகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. தொகுதி அதை ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. எந்த ஊருக்கு பெண்ணுக்கணுமா ஆணுக்கணுமா பொதுவாக என்ன பட்டியல் இனத்தினருக்கணுமா அந்த டீட்டெயில் வந்து ஒதுக்கீடு பண்ணி அரசாணையும் கெஜெட்டில் வெளியிட்டாங்க. அதை குறித்த தகவல்கள் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமாக வீடியோ காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட ஐந்து திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 13 காணொலிகள், ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்பந்தமாக 108 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 62 காணொலிகள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து 3 காணொலிகள், GPDP குறித்து 9 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 69 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். TN Secretariat TN NIC.in தமிழக பஞ்சாயத்தினுடைய வெப்சைட் லிங்கு. இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் செய்தி வெளியீடு வெளியிட்ருக்காங்க. அது கிளிக் பண்ணி பார்த்ததில் முக்கியமான செய்தி வந்து இன்று வந்து அனைத்து கட்சி முக்கியமான கட்சிகளை கூப்பிட்டு தேர்தல் நடத்த இருக்கிறோம், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு சொல்லி நீ கமிட்டி ஃபார்ம் பண்ணி விரைவில் தேர்தல் நடத்திருக்கிறத அவங்கக்கிட்ட பொதுமக்கள்கிட்டையும் இன்றைக்கு அறிவிப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து இப்போ வந்து எந்த ஊர்களுக்கு யார் யார் நிற்கணுங்கிற டீட்டெயிலும் வெளியிட்ருக்காங்க. அதனுடைய PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் வெளியிட்ருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல எதை வெளியிட்ருக்காங்கன்னா, மாவட்ட ஊராட்சியினுடைய சேர்மன், 9 மாவட்டங்களுக்கான மாவட்ட ஊராட்சியினுடைய சேர்மன் போஸ்ட்டுக்கு எந்த மாவட்டத்துக்கு யார் போட்டியிடணுங்கிற விபரம். செங்கல்பட்டுக்கு SC உமன், கள்ளக்குறிச்சிக்கு SC உமன், தென்காசிக்கு ஜென்ரல் உமன், ராணிப்பேட்டைக்கு ஜென்ரல் உமன், திருநெல்வேலி வெள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரத்துக்கு ஜென்ரல் பொது யாருனாலும் நின்றுக்கலாம். அடுத்ததாக பஞ்சாயத்து யூனியன், ஒன்றிய பஞ்சாயத்து சேர்மனுக்கு வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் யார் யார் நிற்கணுங்கிறத தெளிவாக வெளியிட்ருக்காங்க. எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் வந்து ஜென்ரல் உமன். அடுத்ததாக பஞ்சாயத்து தலைவர், வில்லேஜ் பஞ்சாயத்தோட பிரசிடென்ட் வந்து என்னுடைய மாவட்டம் வந்து திருநெல்வேலியில் நாங்குநேரியில். ஸோ நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே கொண்டு போயிருந்தேன். நாங்குநேரி வந்துட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் அழகுப்புறம் வந்து ஜென்ரல் வெளியிட்ருக்காங்க. இது வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு ஜென்ரல் வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து அடுத்தது கவுன்சிலருக்கு யாருங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஒரு 123 பக்கம் இருக்குது. முதல்ல பார்த்தது பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய சேர்மன், மாவட்ட ஊராட்சியினுடைய சேர்மன் பார்த்தோம். இது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, ரிசர்வேஷன் சீட்ஸ் ஆஃப் வார்டு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரிபியூஸ் அண்ட் உமன். அதாவது கவுன்சிலர்னு சொல்லுவாங்க உங்கள் பகுதிகளுக்கு, உங்கள் ஊர் மற்றும் பக்கத்தில் உள்ள ஊர் சேர்த்து கவுன்சிலர். அது என்ன ஒதுக்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். இன்னும் வார்டு உறுப்பினர் ஒதுக்கீடு பண்ணலை, அதனுடைய டீட்டெயில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியிடுறோம். எனக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. நான் ஸ்கோர்ஸ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி மாவட்டம் வாரியாக கொடுத்துருக்காங்க. தென்காசி, வள்ளியூர் யூனியன், நாங்குநேரி யூனியன், எனக்கு ராதாபுரம், பாப்பாக்குடி, பாளையங்கோட்டை. ஓகே, நாங்குநேரி அழகப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும்
இட்டமொழி வில்லேஜ் பஞ்சாயத்து வார்டுக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது வந்து ஜென்ரல் உமன், அந்த கவுன்சிலர் போஸ்ட் சொல்லுவாங்க, ஊரக பகுதியில் கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது ஜென்ரல் உமன் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.